பிப்ரவரி மார்ச்ல முடிச்சிட்டோம் படத்தை. ஓடிடியில் நிறைய ஆஃபர் வந்துச்சு, பட் நான் போய் சொன்னேன் ஓடிடினா ஓட்டி ஓட்டி பார்த்துருவாங்க, இது தியேட்டரில் பார்த்தா தான் இந்த படம் ஒர்க் ஆகும், இது தியேட்டருக்கு நான் எடுத்த படம்னு சொன்னேன். ஜஸ்ட் ஏதோ சொல்கிறோன்னு இல்லாமல் நான் சொன்னதை கேட்டு அவர் பெரிய லெஜெண்டரி ப்ரொடியூசர் அவர் தியாகராஜன் சார், ஓகேப்பா கரெக்ட் நீ சொன்னா கரெக்டாக இருக்கும், நீ ஓகேப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கை கொடுத்து, சரி தியேட்டர் என்னைக்கு திறக்குதோ அப்போ வரட்டும்னு ஒரு ப்ரொடியூசராக இவ்வளோ நாள் அவரும் பேக் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 நன்றி அவருக்கு சொல்லணும். இந்த படம் வந்து தான் ஒரு 4 மாதமாக இதை தியேட்டரில் தான் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இதை தியேட்டரில் கொண்டு வரோம். ஸோ இது ஒரு தியேட்டர் மொமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய, தியேட்டரில் பார்த்தா அது தனியாக பார்த்தால ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தா ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். இது ஒரு பெரிய அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் இல்லை, இதை வந்து பார்த்துட்டு நிம்மதி ஒரு வெளில போனால் உண்மையிலே ஒரு பயங்கர குட் ஃபீல் குட்டாக ரொம்ப வார்மிங் ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். ஏன்னா கொரோனாவில் இந்த டிப்ரெஷனு இந்த பர்சனல் இது அது இதுன்னு நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓகே இது அதுலேருந்து டிரைவ் பண்ண ரிலே ஹியூமன் எமோஷன்ஸுங்கிறதுனால படம் வந்து இவ்வளோ தான், எவ்வளோ காசு சேர்க்குறோம் இது அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளை சுற்றி 4 பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கரு, அதை சுற்றி எப்படி இது அந்த உலகத்துக்குள்ளே அது எப்படி சுற்றுது, சிவகுமாரோட உலகம் என்ன, நான் அந்த வீடியோ காமிச்சேன் வேர்ல்ட் ஆஃப் சிவகுமார், நான் அந்த வீடியோ அந்த தறி அதை சுற்றி எப்படி ஒரு மிடில் கிளாஸ் பையன் வாழ்க்கையில் அதுவும் அந்த பட்டர்ஃப்ளை மண்டையெல்லாம் வச்சுட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு திரும்பி சிவகுமார் பொண்டாட்டின்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பொண்டாட்டின்னு பாடுறான், அதுவும் பாதி பாட்டு லிரிக்கே இல்லை, அச்சக்க அச்சக்க டுமுக்க போடுறப்புக்கு தான் அப்படிங்கிறான், இப்படி ஒரு அடாவடியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு தறி அவனோட மிடில் கிளாஸ் ஒரு பையனுக்கு வாழ்க்கை வந்து என்ன கற்றுக் கொடுக்கும், அது எப்படி அவனை கொண்டு போகும், அவன் வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்கிறான், இந்த மாதிரி ஒரு ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம் தான். ஸோ குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நான் இங்கே ஆதி ஜீவான ரெண்டு பசங்க கனவுகளோடு கிளம்பி வந்து இன்றைக்கி போப் தமிழான்னு ஒரு தயாரிப்பாளராகிற வரைக்கும் தள்ளி எங்களை தூக்கி விட்டு கூட்டிகிட்டு வந்த எங்கள் ரசிகர்களுக்கும் எங்கள் ரசிகர்கள்கிட்ட எங்களை கொண்டு போய் சேர்த்த ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் கொடுக்குற புஷில் தான் எங்களால் இந்த மாதிரி தைரியமாக இந்த மாதிரி எஃபர்ட்லாம் எடுக்க முடியுது. ப்ரொடியூசர்லாம் பெரிய ரிஸ்க் தான் இந்த கொரோனா டைமில், இந்த பட் இருந்தாலும் எல்லா புதுமுகங்களையும் நம்பி மக்கள் வந்து தியேட்டரில் பார்ப்பாங்கங்கிறது மட்டுமே நம்பி நீங்கள் கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி தைரியமாக இறங்குறோம் அவ்வளோதான். ஸோ செப்டம்பர் 30 தியேட்டருக்கு வரோம். நான் பார்த்துட்டேன் தியாகராஜன் சாரும் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் ஜஸ்ட்டு இது வந்து சொன்னால் நல்லா இருக்காது, அவர் வந்து படம் எடுத்தோம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக நல்லா பண்ணிங்கன்னு சொன்ன நல்லா இருக்காதுன்னு ஏன் 4 மாதம் வெயிட் பண்ணி தியேட்டரில் தானே வரணும், ஸோ அதனால் அவர் நம்பணும் இல்லை, சும்மா வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் படத்தை போட்டு காமிச்சேன், படத்தை போட்டு காமிச்சா அவர் சொன்ன அப்படியே தான் உண்மையில எமோஷ்னலாக ஃபீல் ஆனப்பான்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். ஸோ எல்லாரும் இந்த மாதிரி படத்தை பார்த்து எல்லாருக்கும் போட்டு காமிச்சினேன், இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஸோ எல்லாம் எமோஷ்னலாக சூப்பராக இருக்குது, நல்ல எமோஷ்னலான படம் அப்படின்லாம் எல்லாம் பாராட்டினாங்க. பட் அது மேட்டர் இல்லை, ஏன்னா நாங்கள் தான் படத்தை எடுத்திருக்கோம், அது நல்லாயிருக்கோம் நல்லா இல்லையோ நாங்கள் எங்களே பாராட்டிக்கு தான் ஆகணும். ஸோ அது மாதிரி கூட ஆயிருக்கலாம், பட் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது என்ன ஆக போகுதுங்கிறது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது, அது முக்கியமாக நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக எங்களை இந்த படத்தை பற்றி எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா இது எழுதுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நாங்கள் பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லை. இதில் தெரிஞ்ச மூஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னை உங்களுக்கு இது இசையமைப்பாளராக அது 3 படம் நடித்த ஒரு சின்ன நடிகரான தெரியும். அதை தாண்டி இதில் யாரையுமே நீங்கள் காட்டக்கூடிய இது எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஃபஸ்ட் டைமர்ஸ். ஸோ முழுக்க முழுக்க திறமையை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் என் கனவுகளை மட்டும் தாங்கி வரல, பல பேரோட பல திறமைகளின் கனவுகளையும் தாங்கி செப்டம்பர் 30 திரைக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள்லாம் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். யாராவது பேர் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிருங்க. மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர், என்னோடய கொரியோகிராஃபர் சந்தோஷ் மாஸ்டர், எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் இந்த அவங்க அபிநயம் அவங்களாம் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க பார்க்க தான் கொஞ்சம் ஹீரோயின் போட்டியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க படத்தில் என் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இவங்க எல்லாருமே சக்ஸஸ் போடுவாங்க, படம் ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்லாம். அவங்க எல்லாருமே வந்து நிறைய நேரம் பேசுவாங்க, நான் யாருன்னே தெரியாமல் நாங்களும் ரொம்ப எமோஷ்னலாக பேசி எங்களுக்குள்ளே பேசிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு இதை இந்த படம் ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக இன்னும் நிறையா பேசலாம், திருப்பி உங்களெல்லாம் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும் அப்படின்னு நம்பிக்கையுடன். ரிஸ்க்கு தான், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, பெரிய ரிஸ்க்கு தான். ஸோ வந்துட்டு திக் திக் தான், ஆனாலும் ஒரு நம்பிக்கை, என்ன கொண்டு வந்தோம் ஒன்றும் வரல, ஜாலியாக வந்தோம், அப்படி 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 பண்ணி அப்படியே மேலே வந்துட்டு உங்களோட ஆதரவோடு அப்படியே வந்துட்டுருக்கோம், போகலாம் இன்னும் போகலாம், முடிஞ்சளவுக்கு போகலாம், திறமை மட்டுமே தகுதியாக இருக்கணும் அப்படின்னு
எனக்கு எப்பவுமே அதுதான் ஹிப்ஹாப் தமிழோட இதுவும். ஸோ திறமைகளை மட்டுமே நம்பி ஒரு படம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும், அதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.